வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் தங்கநாச்சியார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான அரிசி வகையை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசி, உமன்ஸ் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய பூங்கார் அரிசி பற்றிலாம் போட்டிருக்கோம். அந்த இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, யாரெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, பொன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இலவட்டக்கல் தூக்குறது, காளை அடக்கிறது, அந்த மாதிரி நிறையா வீர விளையாட்டுகள் செஞ்சு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் வந்து தன்னோட பொண்ணை கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இலவட்டக்கல் தூக்குறதுக்கான சக்தியெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடும்போது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அது மூலமாக தான் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு பேர் வந்துச்சு. அதாவது புது மாப்பிள்ளைகள் வந்து இந்த அரிசி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இலவட்டக்கல் காளை அடக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து இந்த சாப்பிடும்போது கிடைக்கும், அதனால தான் இதற்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏஜ்லேயே இப்போலாம் வந்து 40 ஏஜ்லேயே வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லேருந்து எல்லா நோயும் திடீர் திடீர்னு வரக்கூடிய இந்த காலத்தில் நம்ம பாரம்பரிய முறைகளை பின்பற்றி சாப்பிடும்போது நமக்கு வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. உடலுக்கு வலிமை தரக்கூடிய அரிசி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. ரொம்ப சக்தே இல்லாமல் இருக்கவங்க வந்து இந்த அரிசி எடுத்துக்கும் போது உடலுக்கு தேவையான சத்தை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்திய ஒரு அரிசி தான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. முக்கியமாக ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்ற அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. பொது மாப்பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே பொதுவாக ஆண் பிள்ளைகளுக்கு சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி அப்படின்னா அது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. இளம் வயது ஆண்களுக்கு இதை எடுத்துக்கும் போது நிறையா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிவப்பு கலரில் வந்து இருக்கும். இதில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதம் வந்து நிறையா இருக்குது, அதோட ஃபைபர் இருக்குது, இரும்பு சத்து, துத்தநாகம், இதெல்லாம் வந்து இந்த அரிசியில் வந்து இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அரிசியில். இந்த அரிசி மட்டும்தான் ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இதோட நீராகாரம் அப்படின்னு சொல்லப்பெரிய விஷயமும் அரிசியில் எந்த அளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதோட அதிகமான ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா நீராகாரத்தில் வந்து இருக்குது அப்படின்றாங்க. நீராகாரம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாதம் செஞ்சு சமைச்சிட்டு அது தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம வடிகட்டி குடிக்கிறது தான் வந்து நீராகார தண்ணி. அதில் பார்த்திங்கன்னா எல்லா சத்துமே வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதனால் ஜென்ஸ் வந்து இந்த தண்ணியை கூட, நீராகார தண்ணியை குடிச்சிங்கனாலும் எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இது அந்த நீராகாரம். அதனால் எல்லோரும் மாப்பிள்ளை சம்பா நீராகாரம் வந்து குடிச்சிங்க அப்படின்னா உடலுக்கு நிறைய வலிமை வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை டெய்லி நம்மளோட உணவில் சேர்த்துக்கும் போது இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நிறைய பேருக்கு சாதாரண காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட தாங்குகிற சக்தியே வந்து கிடையாது, ரொம்ப சோர்ந்து போகிறது, உடனே பெட்டில் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் போடுறது, அந்த மாதிரி நிலைமையில தான் வந்து இப்போ ஜென்ஸ்லேருந்து லேடிஸ்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த அரிசியை டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அந்த தலைவலி காய்ச்சல் வந்தால் கூட சீக்கிரமாக ஒரு 2 நாளில் சரியாகிற அளவுக்கு நம்ம உடம்புக்கு ஒரு சக்தி தரக்கூடியது வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து அரிசி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு சோர்வை வந்து நீக்கி புத்துணர்ச்சி தந்து ஒரு விதமான சுறுசுறுப்பை தரக்கூடியது வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் நமக்கு வந்து தடுக்கும். புற்றுநோய் பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கு வருது எப்படின்னே வந்து சொல்ல முடியும். நம்மளுடைய மாறி இருக்க உணவு பழக்க வழக்க முறைகளும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜங்க் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்மளோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுனாலும் நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கு வழிகளாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பாரம்பரிய முறைகளை பின்பற்றும் போது கேன்சர் முதலிய கொடுமையான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உபயோகமாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளி பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், கருப்பு கவுனி அரிசின்ற பட்டை தீட்டப்படாத அரிசிகளை நீங்கள் சாப்பிடும்போது சர்க்கரை அளவு வந்து கம்மியாகும் அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாப்பிள்ளை சம்பாவில் பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது இந்த அரிசியை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சர்க்கரையை வந்து அளவு வந்து ஏறாது ரத்தத்தில், அதுதான் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல்
சர்க்கரை நோயாளிக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு வலி இருக்கும், தசை வலி இருக்கும் சர்க்கரை நோயாளிக்கு பொதுவாக. அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு வந்திருக்கும். இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த அரிசிக்கு வந்து இருக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக அவங்களோட உணவில் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து எடுத்துக்கலாம். அதோட கருப்பு கவுனி அரிசி இது ரெண்டையும் வந்து ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுனால நமக்கு வந்து டயட்டில் இருக்கவங்க கூட இந்த அரிசியை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம பாடி வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரம்புகளுக்கு வந்து வலிமை தரும். பிபி பேஷண்ட்ஸ் கூட இந்த அரிசியை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வரக்கூடிய மலட்டுத்தன்மை, அதாவது குழந்தை பேரின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இது வந்து தேவையான வலிமையை தரும், மலட்டுத்தன்மையை வந்து போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வெறுமனை வந்து சாப்பாடாக மட்டும் சாப்பிட தேவையில்ல, இட்லி தோசை புட்டு அந்த மாதிரி நமக்கு எந்த இது பிடிக்குமோ அந்த இதில் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நார்மலாக ஒயிட் ரைஸில் செய்கிற இட்லி தோசையை விட இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை என்ன இது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஊற வைக்கணும். அந்த அளவு ஊற வச்சுட்டு நம்ம இட்லி தோசையாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நிறையா சத்து கிடைக்கும். நம்ம அந்த வெள்ளை அரிசியில் கிடைக்கிற சத்தை விட இதில் வந்து நிறையா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் உப்பு ஜீரகத்தூள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்புண்ணு சொல்லக்கூடிய அல்சர்லேருந்து வாயில் வரக்கூடிய மவுத் அல்சர் வரைக்கும் வயிற்று வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த சாதம் வடித்த தண்ணியில் நம்ம இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது இது இந்த சாதத்தோட நீங்கள் அரிசியாக சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும், அதோட நீராகாரமாக அருந்துனீங்கனாலும் அதோட சத்துக்கள் முழுசாக கிடைக்கும். அந்த சாதம் வடித்த கஞ்சிலையும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது வயிற்றுப்புண் முதலிய நோய்கள் வராமல் வந்து சரி பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின், அதாவது ஹெச்பின்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கும் போது இதில் இருக்க இரும்பு சுத்தநாகம் இருக்கிறதுனால இதுலேருந்து இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமிக் கண்டிஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். மற்ற ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த அரிசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து டைஜஸ்ட் ஆகிடும். அதனால் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக இந்த அரிசியை வந்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு அதில் கஞ்சி செஞ்சு தொடர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா போன் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எலும்புகளுக்கு வந்து நல்ல ஒரு வலிமையை தர்றதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இது நீங்கள் ரெகுலராக கொடுக்கலனாலும் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி இந்த கஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பரவி வரக்கூடிய நிறையா நோய்களுக்கு நடுவில் இந்த மாதிரி பாரம்பரிய முறைகளை பின்பற்றும் போது நமக்கு ஒரு சில நோய்கள்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறையா மெடிக்கல் ரிலேட்டடான டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி பூங்கா அரிசியோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து லேடிஸ்க்கான ஒரு அரிசி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.